ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் ரவையை வச்சு சட்டனை செய்யக்கூடிய நல்லா சூப்பரான சுவையான ரவா லட்டு எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஜூஸியாக இருக்கும்ங்க எப்போயும் செய்கிற மாதிரி சக்கரையை பயன்படுத்தாமல் இன்றைக்கி நம்ம வெள்ளத்தில் செஞ்சுருக்கோம் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் நெய் சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு லேசாக வறுப்பட்டதும் கொஞ்சமாக காய்ந்த திராட்சையும் சேர்த்து இதையும் வறுத்துக்கோங்க காய்ந்த திராட்சை நல்லா வறுப்பட்டு உப்பி வரட்டும் இது நல்லா உப்பி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த முந்திரி திராட்சையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் முந்திரியும் திராட்சையும் அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டும் நல்லா வறுப்பட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக ஒரு கிணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த நெய் இதிலேயே வந்து நம்ம ரவையை போட்டு வறுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப்பு அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க இது கரெக்டாக கால் கிலோ அளவுக்கு இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க ரவை நல்லா வறுப்பட்டுச்சுனா லட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும் ரவை கரிஞ்சிடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்தாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இதில் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம் ஒன்றரை கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போதுங்க இது சேர்க்குறனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் இது இல்லாமையும் அப்படியே டேரெக்டாகவும் செஞ்சுக்கலாங்க ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க அதில் இருக்க ஈரப்பதம் போகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு வறுத்துக்கிட்டா தான் நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வறுத்த தேங்காயும் ரவையையும் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இது நல்லா சூடாக இருக்கும்போதே வெள்ளத்தை வந்து உருக்கி இதில் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ இந்த ரவையோட ரெண்டு ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாம் கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும் ஒன்றரை கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம்ன்றது இனிப்பு சுவை கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க மூணு நிமிஷம் நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கரைசலை வடிகட்டி இந்த ரவையில் ரவையில் சேர்த்துடலாம் வெள்ளைக்கரைசல் நல்லா திக்காக இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு லட்டு பிடிச்சா கரெக்டான ஷேப் கிடைக்கும் வெள்ளக்கரைசில சேர்த்து விட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க ரவையும் நல்லா சூடாக இருக்குங்க வெள்ளைக்கரைசலும் நல்லா சூடாக இருக்குது ரெண்டும் சூடாக இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வறுத்த முந்திரி பருப்பு திராட்சை அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து வச்சாச்சு இப்போ இது ஒரு கை பொறுக்கிற சூட்டுக்கு வரட்டும் கொஞ்சம் சூடு ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம் கை பொறுக்கிற சூட்டுக்கு நல்லா சூடு வந்து ஆறி வரட்டும் இப்போ பாருங்கள் சூடு ஆறிடுச்சு அந்த வெள்ளை தண்ணியை ரவை நல்லா இழுத்துருச்சுங்க லட்டு பிடிக்கிற பதத்தில் ரெடி ஆயிடுச்சு கையில் லேசாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லட்டு பிடிக்க வருதுன்னு நல்லா சூப்பரான சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா லட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது நம்ம வெள்ளைக்கரைசல் ஊற்றி இந்த மாதிரி பிடிக்கிறோம் அப்படின்றனால நம்ம பிடி லட்டு பிடிக்கும்போது இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் மட்டும் நல்லா இறுகிக்கும் கொஞ்சம் இறுகிக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இதே மாதிரி எல்லா லட்டு பிடிச்சிக்கலாங்க சட்டுன்னு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைக்கும்போது ரவா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ரவா லட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஜூஸியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு லட்டு இந்த சைஸில் வந்திருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இந்த லட்டு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ரகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ